வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசிக்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸுக்கு போ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக் பார்ட் 8 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பல்துறை கல்வி அதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் திருவிக்காவர்கள் இயற்கை கல்வி, ஏட்டுக்கல்வி, இது மாதிரி கல்வியின் வகைகளை எல்லாம் சொல்லியிருந்தார். அதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் அந்த லெசன் 4 வந்து பல்துறை கல்வியில் பொறுத்துக என்னங்கிறத பார்க்கலாம். பொறுத்துக, அதாவது இயற்கை ஓவியம் என எந்த நூலை குறிப்பிட்டிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 10 பாட்டை தான் திருவிக்கா. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை தவம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி. இயற்கை பரிமாணம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன நூல்கள் இயற்கை ஓவியம் தவம்னு சொல்லியிருக்குவாருன்னு பார்த்தோம். இது வந்து புக் பேக்கில் பொறுத்துக கொஸ்டின். இதோட பல்துறை கல்வி முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இயல் 4 ஆன்ற குடிப்பிரித்தல். இது ஒரு உரைநடை நூலாகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுகதை. இதை ஏற்றியவர் பார்த்திங்கன்னா குப்புசாமி அவர்கள். இவர் வந்து ஒரு பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. ஜெயகாந்தனோட நல்ல நட்பில் இருப்பார். இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா ஒரு குடிசு வீட்டில் தான் அவர் மனைவி இருப்பாங்க. அவர் ஒரு நாள் துவைச்சி ஒரு வெள்ளை வேஷ்டி காய போட்டிருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா யாரோ திருடிட்டு போயிருப்பாங்க. அவரோட திருடனவரோட அந்த வேட்டி திருடனோட மகன்தான் வந்து இவரோட 4 மாணவன். அப்போ வந்து அவர் ஒரு திருக்குறள், அதாவது அன்புடைமை என்ற ஆன்ற குடிப்பிரித்தல், இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படிங்கிற ஒரு குறளை எடுக்கிற மாதிரி வரும். அந்த திருக்குறளை வந்து அவர் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அதாவது அன்புடையவராக இருக்கணும், நல்ல குடியில் பிறந்தவங்களாக இருந்தால் தான் பண்புடைமைன்னு சொல்லுவார். அப்போ இவர் வந்து அதை மாற்றி என்னம்பார், ஆன்ற குடிப்பிரித்தலுங்கிறது நம்ம அப்பா தாத்தா இவங்களாம் திருடனாக இருந்தாலும் நம்ம வந்து நல்ல ஒரு குடியை உருவாக்கணும்னு சொல்லுவார். அப்போ அந்த பையன் போய் அவங்க அப்பா ஒரு நண்பர் மூலயமா அவங்க அப்பா திருடிய வேட்டியை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுப்பாரு. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் விதைத்த விதை வந்து மாணவனுக்கு எப்போ இதாக இருக்குங்கிறது இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பார். அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கல்வியின் பயன் யாது? கல்வியின் பயன்னா பார்த்தீங்கன்னா புதிய சிந்தனைகளை கற்பது மட்டுமன்று கல்வி அல்ல, அந்த மனதில் இருக்கிற நற்பண்புகளையும் கொண்டு வருவது தான் கல்வியாகும். பீசா குப்புசாமி யாரோடு நெருங்கி பழக வந்தார்? இப்போ அவர் குப்புசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி வந்தார். ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் யார்? ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் குப்புசாமி அவர்கள். குப்புசாமி டான்ஸ் ஆசிரியர் ஆவார். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுகதை ஆசிரியர் ஆவார். குப்புசாமி அவர்கள் என்ன பணியாற்றினார்? அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். குப்புசாமி எழுதிய நூல் யாது? குப்புசாமி அவர்கள் எழுதிய நூல் ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்ற நூலை குப்புசாமி அவர்கள் எழுதியுள்ளார். இக்கதையில் வரும் திருக்குறள் யாது? இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்ற குறளுக்கு தான் பொருள் சொல்லி நான் சொன்னதை சொல்லுவார். இப்போ மேலே வரும் திருக்குறளின் பொருள் என்ன? அன்புடையவர்களாக இருப்பதும் சிறந்த குடியில் பிறப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் அப்படிங்கிறதான் பொருள். இக்கதையில் பள்ளி ஆசிரியரின் என்ன பொருள் திருடு போனது? இக்கதையில் பள்ளி ஆசிரியரின் வெள்ளை வேட்டி திருடு போனது. ஆசிரியரின் வேட்டியை திருடியது யார்? ஆசிரியரின் வேட்டியை திருடியது சிகாமணி. சிகாமணியின் தந்தை யார்? சிகாமணியின் தந்தை பார்த்திங்கன்னா பண்டு கிழவர். சிகாமணியின் மகன் யார்? சிகாமணியின் மகன் தான் பார்த்திங்கன்னா சகாதேவன். இவர் வந்து அந்த கதையோட ஆசிரியரின் 4 மாணவனாவார். ஆசிரியரின் வேட்டியை திருப்பி கொண்டு வந்து தந்தவன் யார்? சகாதேவனின் நண்பர் இளைஞன் நண்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி. அவர் தான் வந்து ஆசிரியரின் வேட்டியை திருப்பி கொண்டு வந்து தந்தவன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் வேத்த விதை மாணவனுக்கு எப்படி ரீச் ஆகி அவர் வந்து பண்ணுறாருங்கிறது அழகாக இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க.
இதில் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்னா இவ்வளவு தான் இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா இயல் நான்கு ஆன்ற குடிப்பிறத்தல் முடிஞ்சிருச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா இயல் நான்கில் கடைசி ஒன்று வேற்றுமை. இந்த வேற்றுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கண வீடியோஸ்லேயே போட்டிருப்போம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எத்தனை வேற்றுமை, எட்டு வேற்றுமை இருக்குது. அதாவது பெயர், விழி, ஐயால், கு, இன், அது, கண், விழி வேற்றுமைன்னு நம்ம சொல்லியிருப்போம். இருந்தாலும் அது டிஎன்பிசிக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் செட் எடுக்கிறதுக்காகத்தான் இதை மறுபடியும் போட்டிருக்கேன். இதில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற்றுமை என்றால் என்ன? வேற்றுமை என்றால் என்ன? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்தும் முறையைத்தான் வேற்றுமை என்பர். வேற்றுமை உறுப்புகள் என்றால் என்ன? அதாவது பெயர் சொல்லோடு இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உறுப்புகள் என்பர். நம்ம சொல்கிற மாதிரி ஐயால், கு, இன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லோடு இணைக்கப்படும் அசைகள், அதனைத்தான் வந்து வேற்றுமை உறுப்புகள் என்பர். சொல்லுறுப்புகள் என்றால் என்ன? இப்போ ஏதாவது உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உறுப்பாக வருவது சொல்லுறுப்புகள் எனப்படும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். தூரிகைங்கிறது முழு சொல்லே வருது. இருந்தால் இதில் வந்து ஆள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற்றுமை உறுப்பு. அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இதில் வந்து கொண்டுங்கிறது வந்து ஒரு வேற்றுமை உறுப்பு தான். இப்போ இதில் வந்து சொல்லுறுப்புகள்னா அப்படின்னா உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உறுப்பாக வருவது சொல்லுறுப்புகள் எனப்படும். வேற்றுமை தொடர்கள் என்றால் என்ன? வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்ற தொடர்கள் வேற்றுமை தொடர்கள் எனப்படும். வேற்றுமை தொகை என்றால் என்ன? வேற்றுமை உறுப்பு இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்து வருவது, மறைந்து வந்து பொருள் தருவது வேற்றுமை தொகை எனப்படும். வேற்றுமையின் வகைகள் யாவை? இப்போ வேற்றுமையின் வகைகள் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். வேற்றுமையின் வகைகள் எட்டு வகைப்படும். எந்த வேற்றுமைக்கு உறுப்புகள் இல்லை? இப்போ நம்ம முதல் மற்றும் எட்டாம் வேற்றுமைக்கு உறுப்புகள் கிடையாது. முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர்? முதல் வேற்றுமையை பார்த்தீங்கன்னா எழுபாய் வேற்றுமை என அழைப்பர். முதல் வேற்றுமைக்கு உதாரணம் இப்போ பார்த்தீங்கன்னா பாவை வந்தால், இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபாய் வேற்றுமைன்னு சொல்கிற முதல் வேற்றுமை. பாவை வந்தாலுங்கிறது ஒரு உதாரணம்தான். இரண்டாம் வேற்றுமையின் உறுப்பு யாது? இரண்டாம் வேற்றுமையின் உறுப்பு ஐ. இரண்டாம் வேற்றுமையின் மற்றொரு பெயர் என்ன? இப்போ இரண்டாம் வேற்றுமையின் மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா செய்யப்படு பொருள் வேற்றுமை. அதாவது பெயரை செய்யப்படு பொருளாக மாற்றுவதால் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா செய்யப்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இரண்டாம் வேற்றுமை எந்தெந்த பொருள்களில் வரும்? இப்போ இரண்டாம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை என ஆறு பொருள்களில் வரும். இரண்டாம் வேற்றுமையின் ஆறு வகை பொருள்களுக்கான உதாரணம் தருக. இப்போ ஆக்கல்னா ஒன்றை உருவாக்குறாரு, கரிகாலன் கல்லணையை கட்டினான், இது வந்து ஒரு ஆக்கல். அழித்தல்ங்கிறது அதை ஒழிக்கிறார், அதாவது பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார், இதை வந்து நம்ம அழித்தல்னு சொல்லலாம். அடைதல், கோவலன் மதுரையை அடைந்தான், இது வந்து பார்த்திங்கன்னா அடைதல். அடுத்தது பார்த்திங்கன்னா நீத்தல், காமராஜர் பதவியை துறந்தார், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீத்தல். ஒத்தல், தமிழர், தமிழ் நமக்கு உயிரை போன்றது, தமிழ் வந்து நமக்கு உயிரை போன்றதுங்கிறது அதை உயிருக்கு ஒத்து நம்ம தமிழை சொல்கிறது தான் ஒத்தல். உடைமை, வள்ளுவர் பெரும் புகழை உடையவர், இப்போ வந்து வள்ளுவர் வந்து பெரும் புகழை உடையவர் வந்து உடைமை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இரண்டாம் வேற்றுமைக்கு உரிய உதாரணங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் யாவை? ஆள், ஆண், ஒடு, ஓடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூன்றாம் வேற்றுமையின் உறுப்புகள் ஆகும். ஆள், ஆண் எந்த பொருள்களில் வரும்? ஆள், ஆண் பார்த்திங்கன்னா கருவி பொருள் மற்றும் கருத்தா பொருள் என இரண்டு வகை பொருட்களில் வரும். கருவி பொருள் வகையாது. கருவி பொருளை பார்த்திங்கன்னா முதற்கருவி, துணை கருவின்னு சொல்லலாம். முதற்கருவி என்றால் என்ன? கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தால் சிலை செய்தான், அதில் வந்து கருவியே வந்து பொருளாக மாறுவது பார்த்தீங்கன்னா முதற் கருவின்னு சொல்லலாம். துணை கருவி என்றால் என்ன? ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணை கருவி எனப்படும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உளியால் சிலை செய்தான், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உளியால் அந்த சிலை செய்கிறதுக்கு உளி பயன்படுறது, இதனால் இதுக்கு துணை கருவின்னு பெயர். இப்போ மூன்றாம் வேற்றுமைனா அது என்னென்ன வருதுங்கிற கொஸ்டின் கேட்கலாம். அதுக்காகத்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். கருத்தா பொருளின் வகைகள் யாவை? இப்போ கருவி பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கருத்தா பொருதல். கருத்தா பொருள் பார்த்திங்கன்னா ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. இப்போ ஏவுதல் கருத்தான்னா ஒருத்தர் வேலையை சொல்லி செய்கிறது ஏவுதல், இயற்றுதல்னா தானே செய்கிறது இயற்றுதல் கருத்தா. இப்போ பார்த்திங்கன்னா ஏவுதல் கருத்தா,
பிறரை செய்ய வைப்பது. இப்போ கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, அவரே கட்டியிருக்க மாட்டார், மற்றவங்களையெல்லாம் விட்டு வேலை செஞ்சு தான் அந்த கல்லணை கட்டியிருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா ஏவுதல் கருத்தாங்கிறது, பிறரை செய்ய வைப்பது. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. இயற்றுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தானா பார்த்திங்கன்னா தானே செய்வது. சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. இதுக்கு வந்து உதாரணம் பார்த்திங்கன்னா, இயற்றுதல் கருத்தாவுக்கு உதாரணம், ஆண் என்னும் உறுப்பு பெரும்பாலும் டேஸில் வரும். இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா ஆண்கிற உடுப்பு உறுப்பு பார்த்தீங்கன்னா இதில் வரும்னா செய்யலில் தான் அதிகமாக வரும். ஒடு ஓடு என்னும் உறுப்புகள் எவற்றில் வரும்? இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது பார்த்தோம், ஆள் ஆண்ங்கிறது. இப்போ அதில் மூன்றாம் வேற்றுமையில் ஒடு ஓடு மற்ற ரெண்டு உறுப்புகள் பார்த்திங்கன்னா உடனிகழ்ச்சி பொருள்களில் தான் வரும். உடனிகழ்ச்சினா இப்போது தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உடனிகழ்ச்சி பொருளில் வர்றது ஒடு ஓடு தான் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான்காம் வேற்றுமை உறுப்பு, நான்காம் வேற்றுமை உறுப்பு வந்து கு. இப்போ நான்காம் வேற்றுமை எந்தெந்த பொருளில் வரும்? இப்போ நான்காம் வேற்றுமை பார்த்திங்கன்னா கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும். இதான் வந்து நான்காம் வேற்றுமைனா கு. நான்காம் வேற்றுமையுடன் கூடுதலாக டேஸ் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான்காம் வேற்றுமையோட கூவோட ஆக என்ற அசையும் சேர்ந்து வருவதுண்டு. இப்போ அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா கூலிக்காக வேலை, கூலிக்கு ஆக வேலை அப்படித்தான் நம்ம பிரிப்போம். அது மாதிரி நான்காம் வேற்றுமையுடன் கூடுதலாக ஆக என அசை சேர்ந்து வருவதும் உண்டு. நான்காம் வேற்றுமைக்கு உதாரணம் என்ன? இப்போ நம்ம பார்த்தோம், கொடைனா முல்லைக்கு தேர் கொடுத்தான், கொடைக்கு சொல்லலாம். பகை, புகை மனிதனுக்கு பகை. நட்பு, கபிலருக்கு நண்பர் பரணர், கபிலருக்கு நண்பர் வந்து பரணர். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கூ வந்து கடைசியில் வரும். தகுதி, கவிதைக்கு அழகு கற்பனை. அதுபாதல், தயிருக்கு பால் வாங்கினான். பொருட்டு, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை, செங்குட்டுவனுக்கு தம்பி, செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. எல்லை, தமிழ்நாட்டுக்கு கிழக்கு, தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். இதெல்லாம் வந்து எல்லையை குறிக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான்காம் வேற்றுமைக்கு உதாரணங்களாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐந்தாம் வேற்றுமையின் உருபு யாது? ஐந்தாம் வேற்றுமை பார்த்திங்கன்னா இன் மற்றும் இல்லில் வர்றது ஐந்தாம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமை எந்த பொருளில் வரும்? ஐந்தாம் வேற்றுமை பார்த்திங்கன்னா நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது என்ற நான்கு பொருள்களில் வரும். ஐந்தாம் வேற்றுமையின் உதாரணங்கள் யாவை? இப்போ ஐந்தாம் வேற்றுமை நீங்கள்னா தலையின் இழிந்த மயிர், தலையின் இழிந்த மயிர் வந்து நீங்கள். ஒப்பு, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, அதாவது பாம்பு நிறத்தை போல் ஒரு குட்டின்னு சொல்கிறது ஒப்பு. எல்லை, தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல், இது எல்லையாக சொல்லலாம். ஏது, சிலைடை பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர். இதில் பார்த்திங்கன்னா இல்லு இன்னு கொண்டு முடியும். ஆறாம் வேற்றுமை, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாம் வேற்றுமை உறுப்புகள், அது. ஆறாம் வேற்றுமைனா அஜித் நினச்சுங்க, அது, ஆது, ஆ, இதெல்லாம் வந்து ஆறாம் வேற்றுமையின் உறுப்புகள். ஆறாம் வேற்றுமை எவற்றில் வரும்? ஆறாம் வேற்றுமை பார்த்திங்கன்னா உரிமை பொருள்களில் வரும். அந்த உரிமை பொருளுக்கு மற்றொருமை பெயர் பார்த்திங்கன்னா கிழமை பொருள். இப்போ ஆறாம் வேற்றுமைனா அது, ஆது, ஆ. இப்போ அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா ராமனது வில், நண்பனது கை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுன்னு வந்து முடியும். இதெல்லாம் வந்து ஆறாம் வேற்றுமை. இப்போ இக்காலத்தில் இப்போ நம்ம பயன்படுத்துறதுல ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் பார்த்திங்கன்னா ஆது, ஆ, இதெல்லாம் வந்து இப்போ பயன்படுத்துவதில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாம் வேற்றுமையின் உறுப்புகள் யாவை? ஏழாம் வேற்றுமைக்கு கண், மேல், கீழ், கால், இல், இடம், இந்த மாதிரி உறுப்புகள்லாம் ஏழாம் வேற்றுமைக்கு இருக்குது. ஏழாம் வேற்றுமை எவற்றில் வரும்? ஏழாம் வேற்றுமை பார்த்திங்கன்னா இடம், காலம், இவற்றில் ரெண்டும் மட்டும் வர்றது ஏழாம் வேற்றுமை. அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, எங்கள் ஊரில் மழை பெஞ்சது, எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. இதை வந்து இடத்தை சொல்லும். இரவின் கண் மழை பெய்தது, இது பார்த்திங்கன்னா காலத்தை சொல்லும். இது மாதிரி கண், மேல், கீழ், கால், இல், இடம், இதெல்லாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஏழாம் வேற்றுமையின் உறுப்புகளாகும். இல் என்னும் உறுப்பு எந்தெந்த வேற்றுமையில் வரும்? இப்போ பார்த்திங்கன்னா இல்லுங்கிற உறுப்பு ஐந்தாம் வேற்றுமையிலும் பார்த்தோம், ஏழாம் வேற்றுமையிலும் பார்த்தோம். அது எப்படி டிஃப்ரென்சியேட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பொருளில் வந்தால், ஐந்தாம் வேற்றுமையில் நீங்கள் பொருளில் வந்தால் அது வந்து இல் வந்து ஐந்தாம் வேற்றுமை. இதே வந்து இல் வந்து இடப்பொருளில் வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் வேற்றுமை. நல்லா நான் வச்சுங்க, நீங்கள் பொருளை வந்தால் ஐந்தாம் வேற்றுமை இல், இல் வந்து அதே இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை எவற்றில் வரும்? இப்போ எட்டாம் வேற்றுமை பார்த்திங்கன்னா
விழிப்பொருள்களில் வரும். அண்ணா அப்படின்னு சொல்கிறது ஒரு எட்டாம் வேற்றுமை. இப்போ அண்ணனுங்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம், அண்ணா அப்படின்னு சொல்கிறோம். இதே புலவருங்கிறது புலவரே அப்படிங்கிறது அழைத்தல் பொருளில் வர்றது விழி வேற்றுமை ஆகும். இதெல்லாம் இதோட பார்த்திங்கன்னா வேற்றுமை முடிஞ்சது. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதில் நான் சொல்லியிருப்பேன், ஆனால் வந்து இது மாதிரி நீங்கள் பொருளாக என்னென்ன பொருள் வர்றதுங்கிறது அதுக்காக தான் இந்த கொஸ்டின் இந்த வீடியோவில் நல்லா நீட்டாக போட்டிருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எட்டு வேற்றுமை, அதில் வந்து பெயர் ஐயால் கு இன் அது கண் மற்றும் விழி வேற்றுமை, எந்தெந்த வேற்றுமைக்கு உருபு கிடையாது, அது அது எந்தெந்த பொருளில் வரும், கருத்தானா என்ன, கருவி இதெல்லாங்கிறத நல்லா பார்த்துங்க. அடுத்தது புக் பேக் கொஸ்டின், பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது, எழுவாயா, செய்யப்படும் பொருளா, வேற்றுமையா, பயனிலையா. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை, இதுதான் வந்து வேற்றுமை தான் கரெக்ட் ஆன்சர். எட்டாம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை, அது எழுவாய் வேற்றுமையா, செய்யப்படும் பொருள் வேற்றுமையா, விழி வேற்றுமையா, பயனிலை வேற்றுமையா. எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை, விழி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். உடனிகழ்ச்சி பொருளில் டேஷ் வரும், உடனிகழ்ச்சி பொருள் பார்த்திங்கன்னா மூன்றாம் வேற்றுமையில் வருமா, நான்காம் வேற்றுமையில் வருமா, ஐந்தாம் வேற்றுமையில் வருமா, ஆறாம் வேற்றுமை வருமா. உடனிகழ்ச்சி பொருள்னாவே மூன்றாம் வேற்றுமையில் தான் வரும். அறத்தான் வருவதே இன்பம், இத்தொடரில் டேஷ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. இப்போ ஆண்கிறது பார்த்திங்கன்னா மூன்றாம் வேற்றுமை, இதில் பார்த்திங்கன்னா இரண்டாம் வேற்றுமையா, மூன்றாம் வேற்றுமையா, ஆறாம் வேற்றுமையா, ஏழாம் வேற்றுமையான்னு கேட்டிருக்காங்க. அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் மூன்றாம் வேற்றுமை பயின்று வந்துள்ளது, இதான் மூன்றாம் வேற்றுமை தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். மலர் பானையை வணைந்தால், மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் டேஷ் பொருளை குறிக்கிறது, அது அழித்தலா, ஆக்கலா, கொடையா, அடைதலா. மலர் பானையை வணைந்தாலுங்கிறது ஆக்கல் பொருளை குறிக்கிறது, இதுக்கு ஆக்கல் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா பொறுத்துக, மூன்றாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமையை ஆள்வரு, அதாவது மண்ணால் குதிரை செய்தான், இது வந்து மூன்றாம் வேற்றுமை. நான்குனா கூ வரணும், நான்காம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி லக்குவன், ராமனுக்கு தம்பி லக்குவன்கிறது தான் நான்காம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன், இதில் வந்து இல் முடிஞ்சிருக்கு, ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன், இதான் வந்து ஐந்தாம் வேற்றுமைக்கு கரெக்ட் ஆன்சர். ஆறாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமைனா என்னது, அது பாரியனது தேர், ஆறாம் வேற்றுமைங்கிறது பாரியனது தேர். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து கலை சொற்கள் அறிவோம், சீர்திருத்தம், இதை என்ன சொல்லுவோம் நம்ம ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வு அவேர்னஸ், அணிகலன் ஆர்னமெண்ட், திறமை வந்து டேலண்ட் சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இயல் நான்கு முடிஞ்சது, லெசன் ஃபோர். இந்த அடுத்த வீடியோவில் லெசன் ஃபைவ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.